ஆமா
அப்படியே பிள்ளை செலம்பாயின்னு கூப்பிட்டா சட சடனு மூத்தம் தொடுவான்னு செலம்பாயின்னு கூப்பிடும் போது ஏண்டாங்கிறாள முழுக்கே இந்த மரிகை இருக்கும் அவ ஏண்டான்னு சொன்னது உண்ணியும் இல்ல எண்ணியும் இல்ல மாமிச்சீர் ஒரே ஒரு அண்டா கொடுத்தாங்க சரி அதத்தான் யா அண்டா யா அண்டா யா அண்டான்னு சொல்றான் அட அண்டாவை சொல்றான் ஒண்ணு சொல்லல ஆமா சரி சரி முத்த தெரியாதான் கேக்குறேன் சொல்லு கோழிக்கறி திம்பியா நல்லா சாப்பிடுவோம் வா அப்ப சாப்பிடுவோம் அருமையா சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சரி ரைட் ஏ பிள்ளை சலமாயே டேய் 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 வாடா டேய் சொட்டு போடா வாடாடா வாடா வா ராசு கோடு ஏண்டா எதுக்குடா ஓடுற அப்படி ஏண்டா முன்ன ஏண்டான்னு கூப்பிட்டு அண்டாவை சொல்லி மொண்டாட்டி மேப்படி மேல ஏண்டப்பா ஏண்டப்பா ஏண்டப்பான்னு சொல்லல இல்ல டப்பாவை சொன்ன கோழிக்கறி தும்பல போட்டா போதும் உனக்கே அந்த மரியாதை ஊட்டல அப்படின்னா மாமனோட பெரிய பண்ணையா ஓஹோ மேட்டூர் டேம் அடிக்கால இருந்தே பழனி படிக்கட்டு வரையிலே மாமனோட பண்ணேன் அடிச்ச மவராஜரை கேட்டா தெரியும் அப்பேற்பட்ட பண்ணத்துக்கு என் பொண்டாட்டி சலம்பாய் ஒருத்தியா தான் வாரிச்சு எனக்கு எங்க வீட்டுக்காரிக்கு சண்டை கண்டா சோராக்க மாட்டேன் என்ன பண்ண முடியும்
கம்பளை எப்படி சும்மா அனுப்புறது அதானே அதனால யாங்கட்டே இருக்கறத கொடுத்தேன் என்ன திங்க பாண்ண அடிக்குறான்டா ஏப்பா யா சாமி உன்னை பார்த்தா நல்ல கவுண்டரானேங்குது ஆமா ஒரு பைஜூல் பண்ணி விட்டுப்பாங்க போறே 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 நம்மாட்ட பைஜூல் பண்ணுவே நம்மாட்ட தீர்ப்பு சொல்றேன் போறே இரு இது என்ன உனக்கு என்ன பிரச்சனை ஏப்பா சிவனேனும் மாமியா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் சிவனே இல்லையா போன சாமி இல்லப்பா நான் தான் போனேன் நீ போயிருக்கிற சிவன் எப்பவுமே சரி அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் போயிருந்துக்கிறீங்க ஏப்பா மாமியா வீட்டுக்கு போன அவளை கூப்பிட்டு சரி அதே முத்துப்பையா நான் குஞ்சு எடுத்து போடுறேன் கோழி குஞ்சு ஹரிசோறு போடுறவான்னு கூட்டிக்கிட்டு போய் அக்கரைப்பட்டிக்கு வர மாட்டேன் Thank you.
பாத்தியா தாங்க தம்பா சாமி.